நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னேன், தமிழக மக்களை தன்னுடைய கண் எப்படி இமை பாதுகாக்கிறதோ அப்படி தமிழக மக்களை காக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய கிராமத்திற்கு தவறு இழைக்கப் போகிறார். தெளிவாக இருங்கள், நம்புங்கள், வேறு யாரையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் கூட இரண்டு தினங்களுக்கு பேசும்பொழுது சொன்னார், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் அழைத்து பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள், அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டு தெளிவுபடுத்துங்கள் என்று அறிவுரை வழங்கியிருப்பதாக சொன்னார்கள். அதே போன்று அந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது என்பதையும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனமாக இருக்கிறார் என்பதையும் நான் அந்த மக்களிடம் சொல்லியிருக்கிறேன்.